வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்கப்போறோமோ அவன் ஆண்டு தூரம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. ராஜேந்திர பாலாஜும் மஃபா பாண்டியராஜும் விருதுநகரில் மிகப்பெரிய பிரச்சனை. நம்மளை தெரியும் மாணிக் தாக்கூர் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து கொடுத்துருக்காங்க, பணம் பட்டு விடுவான்னு சொல்லிட்டு அவர் டிஸ்குவாலிஃபை ஆனால் அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா பாஜக அவருமா கேட்டிங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு கம்மி. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. தேனியில் பார்த்தீங்கன்னா நம்மளை தெரியும் தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒரு வேளை தோல்வி அடைகிறாருன்னா அங்கே பொறுப்பு அமைச்சராக இருந்த ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியை காலி பண்ணி ஓட்டுறதா வந்து விட போகிறதா தகவலியாக இருக்குது. பட் நிறைய பேர் வந்து திமுகவில் இருக்க அமைச்சர்கள் வந்து சரியாக செயல்படலன்ற ஒரு குற்றச்சாட்டு மேஜராக இருக்குது. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி பிடுங்கிடலாமான்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்துருச்சு. ஸோ வேகமாக செயல்படணும். அதிமுக அதோட மோசமாக செயல்பட்டுருக்காங்க. பெரிய லெவல் நிர்வாகிகள் எல்லாமே வந்து வேலை செய்யவே இல்லைன்றது எடப்பாடி பழனிசாமிக்கும் பார்த்தீங்கன்னா நியூஸ் போயிருக்கு. ஆனாலுமே தோல்வினால தோல்வி பயத்தினால தான் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகி மேலே வந்து பழைய போகிறான்ற மாதிரி இன்னொரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை, அதனால தான் வந்து யாருமே கட்டுப்படலன்றது தான் உண்மைன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆச்சு.